ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் தமிழ் ட்ரிப் விலாக் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விலாக் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், பானஸ்வாடியில் இருக்குது. என் ஃப்ரெண்டு பேர் வந்து வித்யா. அவங்க வந்து ஏப்ரல் மந்தில் வந்து வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம், பட் தனு வந்து அப்போ இல்லை, அவன் வந்து அப்போ கோயம்புத்தூரில் இருந்தான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம் சாட்டர்டே நைட்டு. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ சண்டே ஈவினிங் ரிட்டர்ன் ஆகலான்ட்டு. தனு அண்ட் சைத்தனா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, அவளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம். ஸோ அவங்க வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம், வாங்க நீங்களும் போகலாம். ஈவினிங் வந்து ஒரு 7:00 தான் கிளம்பினோம். பாருங்கள், கிளைமேட் வந்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி கோல்டாக தான் இருந்தது, லைட்டாக வந்து ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ என் ஃப்ரெண்டு வித்யா வந்து இன்றைக்கி வந்து எக் பிரியாணி பண்ண போகிறான். ஸோ அதை எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க. எக் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கிக்கணும். அண்ட் ஆல்சோ எக்கும் அதுலேயே வந்து போட்டுக்கணும். ஒரு 5 minutes நல்லா வந்து நம்ம வந்து கலக்க கலக்க அந்த மசாலாவே எல்லாமே வந்து அந்த எக்குக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த எக்கெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஒரு 15 minutes தான் ஆச்சு. நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனா ரொம்பவே ஈஸி. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லுமே அவள் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணா. ஸோ அதனால தான் அந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்யா வந்து ஃபுல்லுமே வந்து வெஜிடேரியன், பட் எக்கு மட்டும்தான் சாப்பிடுவான். அங்கே அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எக் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து கர்ட் எடுத்துக்கணும். அந்த கர்டில் வந்து கொஞ்சமாக பிரியாணி பவுடர், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் ஆல்சோ உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து உங்கள் பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு வெங்காயமும் போட்டுக்கணும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் உப்பு தூவிட்டு நம்ம இதை நல்லா வந்து கிளறி விட்டுறணும். வெங்காயம் வந்து வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டுக்கோங்க. நிறைய தக்காளி போட்டாதீங்க, ஒரு மாதிரி புளிப்பு வந்துடும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். புதினா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து தூவிக்கலாம். அண்ட் 2 பச்சை மிளகாய் வந்து இதில் போட்டிருக்கோம்.
இப்போ வந்து இதில் அந்த கர்டு போட்டுக்கலாங்க. நம்ம இதில் வந்து மசாலா எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். பிரியாணி பவுடர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ முட்டையிலையும் நம்ம வந்து நிறையா வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டனால இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பிரியாணிக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பச்சை மிளகாவோ இல்லை வந்து மிளகாத்தூளை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் வந்து இது நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஸோ சப்போஸ் பாஸ்மதி ரைஸ் வேணால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சீரக சம்பா ரைஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு மாதிரி வந்து குழஞ்சிரும். ஸோ வந்து உங்களுக்கு அரிசிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றினா போதும். இதை வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விடணும். இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இந்த அரிசி இந்த மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா வந்து கலக்கி விட்டுடலாங்க. இதுக்கப்புறமா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து முட்டை வந்து நமக்கு வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ முட்டை போடுறோமோ அவ்வளோ முட்டை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு முட்டை வச்சதுக்கப்புறமா நம்ம கலக்கி விடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை வைங்க. ஏன்னா வந்து நம்ம முட்டை வச்சதுக்கப்புறமா கலக்கி விட்டோம்னா எல்லாமே வந்து முட்டையெல்லாம் வந்து உள்ளே வந்து உடஞ்சிரும். ஸோ மஞ்சள் கருவெல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் புதினா, கொத்தமல்லி இந்த மிச்சம் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் கார்னிஷ் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க நம்மளுடைய எக் பிரியாணி வந்து ரெடி. இதை மூடி வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பொலப்புலான்னு ஒரு எக் பிரியாணி வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம ரைத்தா வச்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். கூட வந்து உடையவே இல்லை, ரைஸும் வந்து குலையவே இல்லை, நல்லா வந்து அப்படியே உதிரியாக வந்திருக்கு, ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம்.